திரைப்பட பின்னணி பாடகி ராக்ஸ்டார் ரமணி அம்மாள் உடல் நலக்குறைவால் கடந்த ஓராண்டாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் செவ்வாய் என்று காலமானார் அவருக்கு வயது அறுபத்தொன்பது இரண்டாயிரத்து நான்கில் வெளியான காதல் படத்தில் தண்டட்டி கருப்பாயி பாடல் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பிறகு சில படங்களில் பாடினாலும் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டில் தனியார் டிவி நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதுதான் பிரபலமானார் ராக்ஸ்டார் ரமணி அம்மாள் என்ற பட்டமும் கிடைத்தது அந்த வெற்றியை தொடர்ந்து ஜூங்கா கோழி இரண்டு காப்பான் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ராஜா என பல படங்களில் பாடினார் இவரது குரலுக்கென தனி ரசிகர் பட்டாளமே உருவானது ராக்ஸ்டார் அம்மாள் மறைவுக்கு திரைத்துறையினர் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்